ஸோ டைம் வந்துட்டு இப்போது 2:00 ஆகுது, ஏர்லி மார்னிங் 2:00. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா கொல்லிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம். நியூ இயர்க்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம், அது வந்து கரெக்டாக அமையல. பார்த்திங்கன்னா நியூ இயர் ஃபஸ்ட் வீக் இன்றைக்கி வந்து January 8th நினைக்கிறேன், 8th தான். இன்றைக்கி வந்துட்டு நானும் தம்பி மட்டும் போகிறோம். ஆனால் எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது ராசிபுரம், ராசிபுரத்துலேருந்து நாமக்கல் ரோட்டில் போய் அந்த பைபாஸில் போய் அடுத்து சேந்தமங்கலம் அந்த பிரிவு, அங்கே பைபாஸில் ஒரு பிரிவு இருக்கும் சேந்தமங்கலத்துக்கு போகிறது, அதில் போய் போவோம் எப்பயும். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஒரு புது ரூட்டில் போக போகிறோம். எப்படின்னா ராசிபுரத்துலேருந்து நாமக்கல் ரோட்டில் போய் வேலுக்குறிச்சியில் முள்ளுக்குறிச்சி அந்த வழியாக போய் புது வழியில் அந்த மலையை ஏறி போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்ம ராசிபுரமே போகல, அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டிதான். டைம் வந்து இப்போது வந்து 2:30 ஆகுது, இன்னும் ராசிபுரமே ரீச் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க 4 மாவட்டங்களுக்கு மழை இருக்குன்ட்டு. இங்கேயே எப்படின்னா கொல்லி மலை மேலே வந்து இன்னும் எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நல்லா கூலான கிளைமேட் தான் மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் என்னென்னா, ஓ நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலை, பார்த்தாலே தெரியும். எப்பயும் போகிற ரூட்டில் போகாமல் இன்றைக்கி முள்ளுக்குறிச்சி போய் அந்த வழியாக மலை மேலே ஏறி ஸோ திரும்ப எப்பயும் அந்த ஹேர்பின் பெண்ட் வழியாக கீழே இறங்கி சேர்ந்தமங்களை வந்து வரதான் பிளானு. ஸோ அந்த ரூட்டை வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டியதான். அங்கே வந்து இன்னும் நிறைய ஃபால்ஸ்லாம் வந்து, அதாவது கொல்லிமலையில் ஒரு 4 அருவி தான் எப்பயும் ஃபேமஸு. ஸோ அது இல்லாமல் இன்னும் வந்து இருக்குது, நம்ம மேப்பில் பார்த்துருக்கோம், அங்கெல்லாம் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. இப்போ வந்துட்டு ராசிபுரத்தை வந்துட்டு தாண்டியாச்சு, அங்கே நாமக்கல் ரோட்டில் போகிற பைபாஸில் போயிட்டுருக்கோம். அதான் நியூ இயர்க்கு வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, லாஸ்ட் டைம் நம்ம தீபாவளிக்கு அன்றைக்கி வந்தப்போ ஆகாய கங்கை ஃபால்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருந்துச்சு, 2 ஃபால்ஸ்க்கு தான் போக முடிஞ்சுது, அண்ணனோட எல்லாத்தோடையும் வந்திருந்தோம். அப்போ வந்து மாசிலா ஃபால்ஸ் போகலை, ஆகாய கங்கை ஃபால்ஸ் போகலை, நம்ம அருவியும் சிற்றருவிக்கு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம், நியூ இயர்க்கு பிளான் பண்ணி அண்ணனையும் வர சொல்லியாச்சு, கம்பெனிலேருந்து வந்திருந்தான், லீவில் வந்திருந்தான். அப்போ வந்து சடனாக வந்துட்டு பிளான் சேஞ்ச் ஆகி போக முடியல. ஸோ இப்போ வந்து நானும் கேஷ் ஒன்று மட்டும்தான் போகிறோம், அண்ணங்க யாருமே வரல, ஏன்னா இன்றைக்கி திங்கட்கிழமை. ஸோ நாங்கள் கொல்லிமலைக்கு போகிறது வந்துட்டு மாதிரி போல், அங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஆகாயங்கை ஃபால்ஸு அப்புறம் மாசிலா ஃபால்ஸ்லாம் போயிட்டு வந்த மாதிரி தான் பிளானு, அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது நாமக்கல் டு சேலம் பைபாஸ் அந்த ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரைட்டில் போனோன்னா நம்ம எப்பயுமே அந்த சேந்தமங்கலம் போய் நம்ம கொல்லிமலை ஏற ரோட்டு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் வேறு ரூட்டில் போகிறதுனால நம்ம இப்போ திரும்ப சேலம் சைடு வந்து முள்ளுக்குறிச்சி ரோட்டில் போய் தான் போகிறது, அது இந்த ரோட்டு தான் அது. இந்த ரோட்டில் வந்துட்டு இப்போ நம்ம அதாவது லெஃப்டில் போனோம்னா சேலம் ஆத்தூர் போகிறது, ரைட்டில் போனோம்னா முள்ளுக்குறிச்சி போய் நம்ம அப்படியே கொல்லிமலைக்கு மேலே போயிடலாம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு ரைட் கட் பண்ணணும். இந்த ரோடு வந்துட்டு நெட்டாலா டு தம்பம்பட்டி ராசிபுரம் மெயின் ரோடு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆன மேலே வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிற்கல, 2:30 ஸ்டார்ட் ஆன மேலே ஃபுல்லாக நாங்கள் எங்கே கிளம்பணுமோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை இன்னும் பெஞ்சே தான் இருக்குது, கண்டினியூஸாக ரெயின் இருக்குது. அங்கே கொல்லிமலை மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. முள்ளுக்குறிச்சி வந்தாச்சு, 1 கிலோமீட்டர் தான் கொல்லிமலைக்கு. ஸோ இது வந்துட்டு முள்ளுக்குறிச்சியை தாண்டி, அதாவது கொல்லிமலை மேலே, அதாவது முள்ளுக்குறிச்சி சைடில் வந்து ஏறுறதுக்கு நம்ம ஏறிட்டோம், ஒரு 2 ஹேர்பின் பெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து செக் போஸ்ட் இருக்குது.
போஸ்ட் இதான் செக் போஸ்ட்டு, செம்மேடு அர்ப்பணீஸ்வரர் கோயில் போகிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இன்னும் ரெயின் இருந்தே தான் இருக்குது, ரெயின் வந்து ஸ்டாப் ஆகல இன்னும். ஸோ இங்கே இப்போ வந்துட்டு அதாவது முள்ளுக்குறிச்சி சைட்லேருந்து நம்ம மேலே ஏறோம் இல்லையா, அங்கே வந்து ஒரே மிஸ்டாக இருக்குது, ஒரு மூணு ஹேர்பின் பெயிண்ட் தான் தாண்டியிருக்கோம். ஸோ சேந்தமங்கலம் வழியாக போய் போனோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்தே இந்த உயரமான மரங்களாக இருக்குது, இந்த சைடு ஏறும்போது காட்டு மரங்கள் தான் இருக்குது, ஆனால் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. இந்த லைட் வெளிச்சம் பாருங்கள் எப்படி போகிறது தெரியுது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போட்டணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலை மேலே ஏறிட்டு இருக்கிறது, நம்ம முள்ளுக்குறிச்சி வழியாக வந்து ஏறும்போது இது வந்து ஒரு அவுட்டர் மாதிரி இருக்குது. அதாவது சேந்தமங்கலம் போய் அந்த 72 ஹேர்பின் பெயிண்ட் வழியாக போனோன்னா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா அந்த ஹேர்பின் பெயிண்டில் தாண்டி செம்மேடு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கும், அது எப்படி வந்து ஒரு மெயின் ஏரியாவோ. ஸோ இப்போ இந்த முள்ளுக்குறிச்சி வழியாக நம்ம ஏறும்போது இது ஊர் பேரில் போடல, இது வந்து ஒரு அவுட்டர் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஆனால் ஹேர்பின் பெயிண்ட் ரொம்ப கம்மி, இப்போ ஒரு அஞ்சு அந்த அளவுக்கு தான் ஏறிருப்போம், ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டியாச்சு. இந்த முள்ளுக்குறிச்சி ரூட் வந்து கொஞ்சம் ரொம்ப காடு மாதிரி தெரியிருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மசனக்குடி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஞ்சரான ரோடாகவும் இருக்குது. இந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் லைன் அது மாதிரி எதுவுமே இல்லை, இண்டிகேஷனுக்குலாம் எதுவுமே இல்லை, ஒரு டர்னிங் வருதுன்னா இண்டிகேஷன்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது, எல்லாம் பார்த்து தான் போகணும். செம்மேடுக்கு இப்போது இங்கேருந்து வந்து ஒரு 35 கிலோமீட்டர் காமிக்குது, ஆனால் இது என்ன இடம்லாம் இல்லை, பேர் எல்லாம் போடல, ஃபுல்லாக கரடு கரடு மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பள்ளம் எனக்கு ரைட் சைடில். ஸோ இது ஒரு புது அனுபவம் தான், முள்ளுக்குறிச்சி வந்து நம்ம இந்த சைட்லேருந்து கொல்லிமலை ஏறுறது வந்து ஒரு புது அனுபவம். யாருமே இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருப்பேன், ஒரு வண்டி கூட எனக்கு பின்னாடியும் வரல, எனக்கு ஆப்போசிட்லேயும் வரல. இந்த ரோடு வந்து யாருமே அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்களாட்டிருக்கு, மார்னிங் டைம் அந்த மாதிரி தான் எல்லாம் வருவாங்களாட்டிருக்கு. அதில் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது, 2 மணிக்கு புறட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் திடீர்னு டர்ன் வருது, இதுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி எதுவுமே போடல, அந்த இண்டிகேட்டர் போர்டில் எதுவுமே வைக்கல. செங்கரையில போய் இந்த மாதிரி கொல்லிமலை டாப்ல தான் இருக்கோம். இது வந்து ஒரு மழை காலத்தில் இருக்க மாதிரி இப்போது கிளைமேட் இருக்குது, பயங்கரமாக பெஸ்ட்டாக இருக்குது. அதுவும்லாம் மழையும் பெய்யுது சில்லுன்னு. இது வந்து மாசி மாதத்தில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், எப்பயுமே மாசி மாதத்தில் பனி பெய்யும் பார்த்துருக்கேன் அதிகம், ஆனால் மழை பெஞ்சி இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் கனமழையும் பெஞ்சிருக்கு, ஃபுல்லாக எல்லாம் பனி, ரோடே தெரியல நைட்லாம் வரும்போது. இப்போ தான் எதுவும் மணி இப்போ பார்த்திங்கன்னா 7 மணி, ஆனால் எதுவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே எப்படி இந்த மிருகெல்லாம் கத்துமோ அந்த மாதிரி ஒன்று ஒரு ஃபீலு. சரி கேசா எடுத்து போவோம். கொல்லிமலைக்கு வந்து கொண்டாட்டம் போடலான்னு பார்த்தா இங்கே வந்து இந்த மலை வந்து நம்மளை வந்து இந்த சேத்துல திண்டாட விட்டுருச்சு. ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இந்த சேத்துல வந்து வீல் மாட்டிக்கிச்சு, வண்டி வந்து நகரவே இல்லை. அப்புறம் இதை வந்து வெளியெடுக்கிறதுக்காக போய் ஆட்டோ கூட்ட வர போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம வந்து கொண்டாட்டம் போகலான்னு பார்த்தா இந்த மழை இப்படி பேஞ்சு நம்மளை இந்த சேத்துல வந்து திண்டாட விட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம போய் அர்ப்பணீஸ்வரர் அங்கே கோயிலை தாண்டி இருக்க அந்த ஃபால்ஸ்க்கு வந்து போகணும். மழை நல்லா பெய்யுது, காலையில் 2 மணிலேருந்து பெய்யுது, நாங்கள் 2 மணிக்கே புறப்பட்டோம். ஸோ அங்கேருந்து புறப்பட்டு வரும்போதே நல்ல மழை அங்கேருந்தே பேஞ்சிட்டே தான் இருக்குது. இப்படி திண்டாட விட்டுருச்சு இந்த மழை நம்மளையே, அதெல்லாம் ஃபுல்லாக சகதியாயிருச்சு.
ஸோ ஒரு வழியாக நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்ச வண்டி வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ கயிறு கட்டி நம்ம காரை இழுக்கிறதுக்கு கொண்டு கேஷம் போயிட்டுருக்கான். போதும் கேஷம், கையில் இழுக்கிறது போதும். ஆ, எடுத்துட்டு ரெண்டாவது போதுங்க. அது பாரு முன்னாடி நம்பர் பிளேட் கீழே தெரியுது பாரு, அதில் தான் கட்டணும். நம்பர் பிளேட் முன்னாடி ஒரு ஹூக் தெரியுது பாரு கீழே. ரொம்ப லாங் வராதுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இங்கேடி ஒரு அடி அடி இந்த சைடு அந்த அளவுக்கு இல்லைன்னு, இந்த சைடு அந்த அளவுக்கு அதுக்கு இல்லை, இல்லை இந்த சைடு அதுக்கு ஆகல. கொல்லிமலையில் தான் இருக்கோம். இது ஊர் பேர் தெரியல. நாங்கள் இன்றைக்கி முள்ளுக்குறிச்சி போய் கொல்லிமலை இருந்ததுனால ஆக்சுவல் ரோட் இருக்குதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து மழை பெய்கிறதுனால இங்கே மிஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏ, கீழே கூட சவுண்ட்லாம் வருது, ஆனால் பயங்கரமாக ஏதோ ஆறு மாதிரி போகுது, சவுண்டு கேட்குது, ஆனால் என்னன்னு தெரியல. ஃபால்ஸாக இருக்குமோ, ஃபால்ஸாக இருந்தால் குளிக்க முடியுமோ? கீழே போய் பாட்டலாமா? தம்பி